அனைவருக்கும் வணக்கம். எங்க நாட்டுப்புற வேந்தர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரணும் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம், வாங்க போலாம், வாங்க இப்ப உங்களுக்கு கணக்கு சொல்லி தர போறேன். என்ன கணக்கு குழந்தைகளா? கணக்கு சொல்லி தருக்குமா? சரிக்கா. குழந்தைகளா? அக்கா என் கையில எவ்வளவு இருக்கு? 50 ரூபாய் இருக்குது. எவ்வளவு? 50 ரூபாய். இந்த ஆளுக்கு 10 ரூபாய் எடுத்துக்கங்க. இதற்கு பெயர் என்ன தெரியுமா? பகுத்தல், 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 பகுத்தல். குழந்தைகளா, இப்ப உங்ககிட்ட 10 ரூபாய் கொடுத்தீங்க, அந்த காசை கூட்டிட்டு சேர்த்து என்கிட்ட கொடுங்க பாக்கலாம். குழந்தைகளா, இப்ப உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்து? ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்தேன். அந்த 10 ரூபாய் சேர்த்து இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு? 50 ரூபாய் இருக்குது. இதற்கு பெயர் என்ன தெரியுமா? கூட்டல், 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 கூட்டல். குழந்தைகளா, விளையாட்டு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா ஜோரா ஒரு டைம் நிறுத்தட்டுங்க. தன்னார்களுக்கு சம்பளம் சொல்லுங்க. நம்ம ஊர் குழந்தைகளுக்கு நாமளே தன்னார்வலராக வந்து பாடம் எடுத்து நடத்து கொடுத்தா நம்ம சேலரி சம்பளம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அவங்களுக்காக ஒரு பாராட்டு சான்றிதழ், நற்சான்றிதழ், ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இதை விட பெரிய பயிற்சி கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசு. இதற்கெல்லாம் சம்பளம் எல்லாம் இது கேட்க மாட்டாங்க. ஐயா, நான் தான் படிச்ச பட்டதாரி பெண்ணு. நம்ம ஊர் குழந்தைங்க என்ன மாதிரி படிச்சு பட்டதான இல்லையா? அதனால தன்னாலாம் வந்து சொல்லி தரேன்னு சொன்னேன். எனக்கு காசு பணம் சொல்லி நசீம் படுத்துறீங்க இல்லையா குழந்தைங்களா? அது மட்டும் இல்ல, இந்த இல்லம் தேடி கல்வி 4 அறிவு உள்ளது. என்ன அறிவு? என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எண்ணறிவு, எண்ணறிவு, எழுத்தறிவு, எழுத்தறிவு, பகுத்தறிவு, படித்தறிவு, பாதுகாப்பு, பாதுகாப்பு. இந்த இல்லம் தேடி கல்வியை ஒரு அறிவின் மாடமாக காப்பாற்றணும். எப்படி? அதாவது அந்த பட்டதாரி பெண் சொன்னது எப்படின்னா, எண்ணறிவு, எழுத்தறிவு, பகுத்தறிவு, பகுத்தறிவு, பாதுகாப்பு, பாதுகாப்பு. இந்த இல்லம் தேடி கல்வியில மாலை 5 மணிக்கு மேல யாரு வந்து பணிக்கூடத்துல இருந்தாலும் எண்ணறிவு, எழுத்தறிவு, பகுத்தறிவு. அந்த பாதுகாப்பு என்பது என்ன தெரியுமா? நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக நம்ம பாடம் நடத்தும் பொழுது யாராவது அந்த குழந்தையோ பெண் குழந்தைகளை கிண்டல் செய்தா 10 98 இந்த நம்பர் கழிச்சா கண்டிப்பா அதுதான் பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் இந்த 4 எண்ணறிவு, எழுத்தறிவு, பகுத்தறிவு, பாதுகாப்பு. இந்த 4 இந்த இல்லம் தேடி கல்வி செஞ்சு கொடுக்குது. அது மட்டுமல்லாம நம்ம பள்ளிகளுக்கு ஒரு மாடமாக அமைஞ்சிருக்கிறது. பள்ளி கூட அறிவின் மாடமே, இப்ப
சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படி போகும்போது பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.